Hi viewers, welcome to Sala Easy Max. So, we will see Algebra type 9 in Algebra. So, type 9 in Algebra, we will see the problem. X plus 1 by x equal to 1. X plus 1 by x equal to 1. So, we will see the subdivision. X power 75 plus 1 by x power 75. X power 30 plus 1 by x power 30. X power 46 plus 1 by x power 52. இங்க நம்ம சேம் டிகிரியா எடுத்துப்போம். இங்க டிஃபரண்டான டிகிரியா எடுத்துப்போம். பட் எல்லாமே நமக்கு பிளஸ்ல தான் கேட்டிருப்பாங்க. சோ இதுல வந்து நமக்கு மைனஸ்ல வராது. சோ இதுல வந்து எல்லாமே இப்படி தான் கேட்டிருப்பாங்க. பிளஸ்ல தான் கேட்டிருப்பாங்க. இப்போ x plus 1 by x equal to 1 இது வந்து ஃபிக்ஸ்ட். இப்போ போன டைப் நம்ம டைப் 8 என்ன பார்த்தோம் அப்படினா x plus 1 by x equal to இங்க 2 அப்படினு கொடுத்திருப்பாங்க. அப்போ x plus 1 by x equal to 2 அப்படினு கொடுத்தது போன டைப்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம. இப்போ டைப் 9ல என்ன பார்க்கறோம் அப்படினா x plus 1 by x equal to 1 கொடுத்துருவாங்க. சோ இங்க இது எல்லாமே ரேண்டமா நம்மள தான் எடுத்துக்கிறோம். சோ இந்த டிகிரி எல்லாமே நம்ம ரேண்டமா தான் எடுத்துக்கிறோம். இதுல நம்ம எந்த டிகிரி வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன மெத்தட் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்கறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன ஆன்சர்னு சொல்லிறேன். சோ அதுக்கு அப்புறம் என்ன மெத்தட்ன்றத நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இதல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படினா சோ வித்இன் ஆர் 3 ஆர் 4 செகண்ட் கூட ஆகாது. ஜஸ்ட் நம்ம என்ன கால்்குலேட் பண்ணன்றது தான் முக்கியம். இப்போ இதல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு பாருங்க. கொடுத்திருக்கிறது x plus 1 by x equal to 1 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்க x power 75 plus 1 by x power 75 என்னனு கேட்டிருக்காங்க. இப்போ அதல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா -2. இப்போ இதே மாதிரி செகண்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் சோ இதுக்கு +2 அப்படினு வரும். செகண்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் +2. சோ இத எல்லாமே நம்ம எதுமே மனப்பாடம் பண்ணல. கொடுத்திருக்கிற வேல்யூவை இங்க 75 30 இத எப்படி நம்ம செப்பரேட் பண்றோம்ன்றத நமக்கு அந்த ட்ரிக் என்னன்றதை சொல்றேனா. சோ நீங்களுமே அடுத்த தேர்ட் போறதுக்கு நீங்களே கூட ஆன்சர் சொல்லிரலாம். இப்போ தேர்டுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா சோ இதுக்கு -1 வரும். फोर्थ क्वेश्चन के अंदर आंसर बोलो बिना सो ये का आंसर என்ன தான் வரும் -1. இப்போ இது எப்படி நம்ம கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தை ஒரு क्वेश्चनை பாக்குறோம் x plus 1 by x equal to 1 னு. சோ நமக்கு என்ன மெத்தட் என்ன டைப்ன்றத மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த டைப்ல இருந்துச்சு அப்படினா இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதைய எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படினா இப்ப 9th டைப் என்ன அப்படினா சோ நல்லா கவனிச்சிங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க x plus 1 by x equal to 1 then இதல என்ன ரிசல்ட் அப்படினா x cube equal to என்னன்றதுனா -1. சோ இதுதாங்க ரிசல்ட். x plus 1 by x equal to 1 அப்படினு கொடுத்திருந்து x cube ஓட வேல்யூ என்னன்றதோ -1. அப்ப x plus 1 by x equal to 1 கொடுத்துட்டானா நான் x cube-க்கு பதிலா நான் என்ன அப்ளை பண்ணலாம் -1 ன்னு அப்ளை பண்ணலாம். இப்போ போன டைப் 8th டைப் என்ன பார்த்தோம் நம்ம சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க x plus 1 by x equal to 2 அப்படினு கொடுத்திருந்தானா then x க்கு பதிலா நாம என்ன அப்ளை பண்ணோம் 1 ன்னு அப்ளை பண்ணோம். சோ இது எப்படி x equal to 1 அப்ளை பண்ணி எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணன்றத நம்ம போன 8th டைப்ல என்னன்றத நாம பாத்துப்போம். இப்போ அதேதான் x plus 1 by x equal to 1 ன்னு ப்ராப்ளத்துல கொடுத்துட்டாங்களா x cube வர இடத்துல நாம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் -1 ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுல x cube equal to -1 அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கறோம் அப்படிங்கறத முதல்ல பாத்துறோம். சோ நல்லா கவனிச்சிங்க இதுதான் ரிசல்ட். 9th டைப்ல x plus 1 by x equal to 1 ன்னு வந்துச்சுனா x cube வர இடத்துல நாம என்ன அப்ளை பண்ணிரலாம் -1. இப்போ இந்த ப்ராப்ளத்துல x cube-க்கு பதிலா நான் -1 ன்னு அப்ளை பண்ணி தான் அந்த டைரக்டா ரிசல்ட் எழுதி இருக்கேன். சோ இந்த டேபிள்ஸ் மட்டும் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த x cube எப்படி வந்துச்சுன்றத நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிரவும். சோ அதாவது x plus 1 by x equal to 1 னா x cube equal to -1 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். பட் நீங்க எதை ஞாபகம் வச்சிட்டா போதும் x plus 1 by x equal to 1 அப்படினா x cube ஓட வேல்யூ -1 அப்படி ஞாபகம் வச்சிங்க. நம்ம டைரக்டா ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணிரலாம். இதே போல 8th டைப் என்ன பார்த்தோம் x plus 1 by x equal to 2 அப்படினு கொடுத்திருந்தாங்கனா x equal to என்ன ஞாபகம் வச்சிட்டீனா போதும் 1 ன்னு ஞாபகம் வச்சிட்டீனா போதும். இப்ப இதுல இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படினா நல்லா கவனிச்சிங்க x plus 1 by x equal to 1. சோ இதுதான் கிவன்.
கொடுத்திருக்கிறது x plus 1 by x equal to 1 ன்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ இது அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x square plus 1 by x equal to 1 ன்னு வந்திருக்கும். இந்த x அதே மாதிரி ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா x square plus 1 equal to x ன்னு வந்துடும். இப்போ இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல எழுதுனீங்கன்னா x square minus x plus 1 equal to 0 ன்னு வரும். இப்போ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணா 1 வரும், சம் பண்ணா minus 1 வரும். சம் பண்ணா minus 1. பட் இங்க 1 ஐ 1 ஐ மல்டிப்ளை பண்ணா 1 வரும், சம் பண்ணா நமக்கு minus 1 வராது. அப்ப இத நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பை x plus 1 எதால மல்டிப்ளை பண்ணோம், நாம x plus 1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஆன் போத் சைட்ஸ். சோ ரெண்டு சைடுமே நம்ம x plus 1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்ப இங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x plus 1 x square minus x plus 1 equal to 0 னு வரும். இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. a cube plus b cube க்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா இது எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். இப்போ இதை அப்படியே இதை கம்பேர் பண்ணி பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்போ ஏ வர இடத்துல எக்ஸ் இருக்கும், பி வர இடத்துல என்ன இருக்கும் ஒன். இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் போடுங்க, எக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலாக ஒன் போடுங்க, இந்த டேர்ம் வந்துடும். இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக ஒன் அப்படி போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஒன். அப்போ இங்க இருக்கிற ப்ராப்ளத்துல ஏ வர இடத்துல எக்ஸ் இருக்கும், பி வர இடத்துல என்ன இருக்கும் ஒன். அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஏ கியூப் அப்படின்னா என்ன வந்துடும், எக்ஸ் கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னா ஒன் கியூப், ஒன் கியூப்னா ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இதுல இருந்து எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு பிளஸ் ஒன் அந்த சைடு பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் மைனஸ் ஒன், அவ்வளவுதான். சோ இது ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது x plus 1 by x equal to 1னா x cube வந்து எப்படி நம்ம minus 1 எடுத்திருக்கோம் அப்படின்றது ப்ரூஃப் இது. ஸோ நமக்கு இது ப்ரூஃப்லாம் தேவைப்படாது, எக்ஸாம் அப்போ நமக்கு இந்த ப்ரூஃப்லாம் நமக்கு தேவைப்படாது, பட் நமக்கு ரிசல்ட் தான் முக்கியம். அப்போ x plus 1 by x equal to 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் ஞாபகத்துக்கு வரணும், x cubeன்றது minus 1 அர்த்தம். இப்போ போன டைப்ல என்ன பார்த்தோம், x plus 1 by x equal to 2 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம x equal to 1 ஞாபகம் வச்சுட்டா போதும், ப்ராப்ளத்துல அப்ளை பண்ணிடலாம் டைரக்டா. ஸோ இந்த இந்த ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கூட ஆகாது, ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அந்த நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இல்லைன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம், பேங்க் எக்ஸாமு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க. அல்ஜிப்ரால இருந்து ஒரு ப்ராப்ளம் அது கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணணும், நம்ம டைமை ஈஸியா சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஓகேவா, இப்போ இதுல நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்ன்றத பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு இப்போ இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் பவர் 75 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 75 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னது, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1, இதுதான் நமக்கு ரிசல்ட். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எக்ஸ் கியூப் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் பார்த்துருக்கோம், நம்ம மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம எப்படி வந்துச்சுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இதுல எக்ஸ் பவர் 75 x power 75 plus 1 by x power 75 என்ன கேட்டிருக்காங்க. இப்போ x power 75 நமக்கு எந்த வேல்யூ தான் தெரியும், x cube தான் தெரியும். அப்ப ஒன்னு நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல எந்த பவர் கொடுத்திருந்தாலும் சரி, டிகிரி இங்க இருக்கிறதுல டிகிரி எந்த டிகிரியை கொடுத்திருந்தாலும் இதை மல்டிபிள் ஆஃப் 3 ல பிரிச்சுங்க, அதாவது 3 டேபிள்ல டிவைட் ஆகிற மாதிரி இதை பிரிச்சுங்க. இப்போ x power 75 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா x cube பவர் என்னன்னு எழுதுறேன், எனக்கு எதோட வேல்யூ தெரியும், எக்ஸ் கியூபோட வேல்யூ மட்டும்தான் தெரியும். அப்ப இங்க எந்த டிகிரி கொடுத்திருந்தாலும் இதை வந்து நான் எக்ஸ் கியூப் பவர் சம் வேல்யூ, அதாவது 3 டேபிள்ல மல்டிப்ளை ஆகிற மாதிரி இந்த டிகிரியை நம்ம பிரிச்சுக்கணும், இதுதான் முதல் ஸ்டெப். இந்த எக்ஸ் கியூப் வர இடத்துல எல்லாம் நான் என்ன அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியா மைனஸ் 1 அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்ப இத plus 1 by இந்த 75 நான் எப்படி பிரிச்சிக்கலாம் x cube power 25 னு பிரிச்சிக்கலாம் ஓகேவா அப்ப 3 power 25 75 வந்துரும் 3 power 25 3 into 25 என்ன வந்துரும் 75 னு வந்துரும் இப்ப இந்த x cube ஓட வேல்யூ நாம என்ன பார்த்தோம் minus 1 power 25 plus 1 by minus 1 power 25 equal to minus 1 power 25 minus 1 power 25 போட்டாம் அப்படினா minus 1 எப்படி வரும் 25 என்றது ஆட் நம்பர் அப்ப minus 1 power ஆட் நம்பர் எந்த வேல்யூ வந்தாலும் minus 1 தான் இது ஈவன் நம்பர் வந்தா plus 1 னு மாறிடும் இங்க 1 by minus 1 power 25 என்னதா வரும் minus 1 அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் minus 2 அவ்வளவுதான் இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு minus 2 சோ இது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப இதே செகண்ட் சம் பாதம் தேர்ட் சம் பாக்குறோம் அப்படினா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும் இப்ப செகண்ட் சம் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கோம் இங்க இருக்கிற டிகிரி எடுத்துக்கணும் 30 எந்த டேபிள்ல பிரிக்கணும்னு சொல்லிருக்கோம் நாம 3 டேபிள்ல பிரிக்கணும் அப்ப x பவர் 30 நான் எப்படி பிரிக்கலாம் நல்லா கவனிச்சிங்க x கியூப் னு எழுதிரணும் இந்த இடத்துல கண்டிப்பா x கியூப் தான் எழுதணும் ஏனா x கியூபோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் அப்ப 3 ஐ எதால மல்டிப்ளை பண்ணா 30 வரும் 10 அப்ப 3 டேபிள்ல 10 30 சார் 30 plus 1 by x power 3 power 10 இப்ப 10 3 சார் என்ன வந்துரும் 30 அப்படி வந்துரும் அப்ப x power 30 நான் எப்படி குறிச்சிருக்கேன் x cube power 10 1 by x cube power 10 இப்ப x cube க்கு நமக்கு என்ன தெரியும் வேல்யூ minus 1 னு தெரியும் இப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா minus 1 power 10 plus 1 by minus 1 power 10 minus 1 ன பவர் 10 இது ஈவன் நம்பர் இங்க நாம என்ன பார்த்தா minus 1 பவர் 25 அப்ப 25 ன்றது ஆட் நம்பரா அப்ப minus 1 பவர் 25 ஆட் நம்பரா இருந்தா ஆன்சர் minus 1 வந்துரும் minus 1 பவர் 10 10 ன்றது ஈவன் நம்பரா இருந்தா ஆன்சர் எனக்கு என்ன வந்துரும் plus 1 னு ஆயிடும் இங்கேயும் அதே மாதிரி minus 1 பவர் 10 இருக்காம் அப்ப minus 1 பவர் 10 ன்றது plus 1 அப்ப 1 plus 1 என்ன வந்துரும் 2 அப்ப இங்க எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும் 2 இப்ப நான் எப்படி கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை இந்த 2y minus 2y உடனே ஆன்சர் எழுதுற இந்த இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணவே இல்லை இங்க இருக்கிறதே நம்ம கால்குலேட் பண்ணல ஸோ இது எல்லாமே நம்ம மைண்ட்ல தான் கால்குலேட் பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராப்ளத்தை பார்த்த உடனே ஆன்சர் எழுதிடலாம் ஸோ ஒன்றும் இல்லைங்க இங்க இருக்கிற 30 த்ரீ டேபிள் தெரிஞ்சா போதும் நமக்கு எந்த டேபிள் தெரிஞ்சா போதும் த்ரீ டேபிள் இப்போ நல்லா கவனிங்க 30 நான் எப்படி பிரிச்சுக்கலாம் 3 × 10 அதாவது 3x³ power 10ன்றதை நான் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிட்டேன் அப்ப பவர்ல எனக்கு ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க பவர்ல ஈவன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரும் பிளஸ் 2 இதே நீங்க நல்லா கவனிச்சிங்க பவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வந்துச்சு எனக்கு மைனஸ் 2 இருந்துச்சு இப்ப இது ரெண்டும் இது ஒரே மாதிரி இருக்கும் இப்ப இதுல ஒரு சின்ன மாடிபிகேஷன் பண்ணிருப்போம் இப்ப இதுல தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 46 பிளஸ் எக்ஸ் பவர் 52 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருப்பாங்க x பவர் 46 பிளஸ் 1 பை x பவர் 52 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருப்பாங்க இப்போ இங்க இருக்கிற பவர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 டேபிளால மல்டிப்ளை ஆச்சு 325 75 3 × 10 30 அப்படி ஈஸியா நமக்கு வந்து தேர்ட் டேபிள்ல மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்போ 46 அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல வராது x பவர் 46 3 டேபிள்ல வருமா 3 × 15 45 வரும் ஆனா எந்த இடத்துக்கு வராது 46 வராது இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க x பவர் 45 இன்ட்டு x ன்னு பிரிச்சுக்கலாமா அப்ப இங்க x பவர் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் 1 அப்ப x பவர் 45 இன்ட்டு x னா 45 பிளஸ் 1 46 வந்துடும் பிளஸ் 1 பை x பவர் இது அதே மாதிரி 51 இன்ட்டு x 51ன்றது 3 டேபிள்ல வரும் ஆனா எது வராது 52 வராது அப்ப 46 x பவர் 45 இன்ட்டு x ன்னு பிரிக்கிறோம் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 52 எக்ஸ் பவர் 51 இன்டு எக்ஸ் பிரிக்கிறோம் அப்ப 3 டேபிள் நல்லா தெரிஞ்சா போதும் ஈஸியா நம்ம வந்து கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் இப்ப இத சொல்லுங்க எக்ஸ் பவர் 45 னா இது எப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம எக்ஸ் கியூப் பவர் 50 னா 3 × 15 45 இன்டு எக்ஸ் வந்துடும் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 51 என்னது எக்ஸ் கியூப் பவர் 17 17 இன்டு 3 என்னது 51 சோ x 17 × 3 51 இன்டு என்ன வந்துரும் x இப்போ அவ்வளவுதாங்க இந்த x கியூப் வர இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் minus 1 போட்டுக்கலாமா அப்ப x கியூப் வர இடத்துல minus 1 போட்டனா minus 1 பவர்ல என்ன நம்பர் இருக்கு ஆட் நம்பரா அப்ப ஆட் நம்பர்னா இங்க minus 1 வரும் அப்ப minus 1 இங்க x அப்படினா minus x plus
இங்க அதே மாதிரி minus 1 வருமா இந்த x cube பதிலா minus 1 வரும் minus 1 power 17 17 னா ஆட் நம்பரா அப்ப இங்கேயும் எனக்கு 1 by minus x னு வரும் அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும் minus x சோ இங்க புரியுதா உங்களுக்கு சோ அதாவது கொடுத்திருக்கிற பவரை 3 டேபிள்ல பிரிக்கணும் இந்த இது 3 டேபிள்ல வரல அப்படினா இதுல 3 டேபிள் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் இன்டு சம் வேல்யூ x னு போட்டுக்கணும் அப்ப 45 ஐயும் 1 ஐ ஆட் பண்ணா 46 सपोज 47 வருது அப்படினா 45 plus 2 அப்படினு போட்டுக்கணும் அதே 48 வருதுன்னா 48ன்றது நமக்கு 3 டேபிள்ல வரும் சோ அப்ப 3 டேபிள்ல வர்ற மாதிரி நம்ம இங்க எதை பிரிச்சிட்டோம்னா போதும் இப்போ இந்த x கியூபோட வேல்யூ -1 -1 ஓட பவர் 15ன்றதனால மைனஸ் வந்துரும் இங்கேயும் -1 ஓட பவர் ஆட் நம்பர் 17ன்றது ஆட் நம்பர்னால -1 வந்துரும் அப்ப -x -1/x னு இங்க வந்து நிக்கும் இப்போ இதுல இருந்து நான் மைனஸ் வெளிய எடுத்துட்டனா எனக்கு என்ன கிடைச்சிரும் x plus 1/x னு கிடைச்சிரும் இந்த x plus 1/x தான் ப்ராப்ளத்துல கொடுத்திருப்பாங்க x plus 1/x ஈக்குவல் என்ன கொடுத்துட்டாங்க 1 னு கொடுத்துட்டாங்களா அப்ப இந்த x plus 1/x க்கு பதிலா நான் 1 னு அப்ளை பண்ணா இங்க முன்னாடி மைனஸ் இருக்கா அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் -1 சோ 3 டேபிள் 3 ப்ராப்ளம் புரியுதா தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்டும் செகண்டும் இங்க இருக்கிற டிகிரியை 3 டேபிளால மல்டிப்ளை பண்ணாலே ஈஸியா வந்துரும் 30 னா 10 3 சார் 30 75 னா 25 இந்த ஒரு சில ப்ராப்ளத்துல டைரக்டா 3 டேபிள்ல டிவைட் ஆகுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க அப்ப ஈஸியா நம்ம போடலாம் சப்போஸ் இதுல இருக்கிற ப்ராப்ளத்துல உள்ள டிகிரி 3 டேபிளால டிவைட் ஆகல அப்படினா कंफ्यूज ஆயிட வேணாம் கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல x plus 1 by x equal to 1 அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா இங்க plus 1 by x equal to 1 னா கண்டிப்பா x cube வந்து minus 1 தான் எடுத்துக்க போறோம் எடுத்துட்டு இங்க இருக்கிற டிகிரியை 3 டேபிளால டிவைட் ஆகுற நம்பரால பிரிச்சிட்டு இன்டு ரிமைண்டர் என்ன ஆகுதோ அதை x னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி 52 52ன்றது 17 into 3 51 ரிமைண்டர் வந்து 1 அப்ப x பவர் 1 னு எடுத்துக்கோ இந்த x கியூபுக்கு பதிலா -1 அப்ளை பண்ணீங்க அப்படினா சிம்பிளிஃபை பண்ணா -x இங்க -1/x னு வரும் இங்கேயும் மைனஸ் இருக்கும் இதுலயும் மைனஸ் இருக்கும் ரெண்டையும் மைனஸையும் காமன் எடுத்துட்டீங்கன்னா x + 1/x வந்துரும் இந்த x plus 1 by x ஓட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்திருப்பாங்க 1 ன்னு கொடுத்திருப்பாங்க அப்ப minus of 1 minus 1 அப்படின்னு வந்துடும் இப்போ அதே மாதிரி இந்த question பாருங்க 4th question x power இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 15 கொடுத்திருக்காங்க அப்ப x power 50 அப்படின்றது 3 டேபிள்ல வருமா 51 வரும் 45 வரும் நமக்கு 50 வராது இப்ப 3 டேபிள்ல எது வரும் நமக்கு x power 48 இன்டு x ஸ்கொயர் 48ன்றது 3 டேபிள்ல வரும் அப்ப 48 ஓட 2 ஆட் பண்ணா என்ன வந்துரும் 50 வந்துருமா பிளஸ் 1 பை x பவர் 26 3 டேபிள்ல வருமா சோ 8 3 சார் 24 9 3 சார் என்ன வந்துரும் 27 வந்துரும் அப்ப 24 தான் வரும் அப்ப 24 இன்டு x ஸ்கொயர் வரும் சோ இதுதான் நாம பிரிக்க போறோம் இப்போ இந்த x பவர் 48 எந்த டேபிள்ல பிரிக்கிறோம் நம்ம 3 டேபிள்ல x cube into 16 16 into 3 16 into 3 என்னது 48 னு வந்துரும் இங்க உள்ள x square plus 1 by x cube power 24 ன்றது 8 3 is 24 into என்ன இருக்கும் x square சோ இது எல்லாமே நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம் சோ உங்களுக்கு புரியிறதுக்காண்டி நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் x power 50 வந்து x cube power 16 16 into 3 48 into x square இப்போ இதுல நல்லா ஞாபகம் வச்சீங்க x cube ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும் அதனால x cube power நம்ம என்னன்றதை எழுதுறோம் x cube ஓட வேல்யூ என்ன தெரியும் -1 power 16 into x square 1 by இங்க உள்ளது -1 power 8 into x square னு வந்துரும் சோ இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் -1 power 16 இப்போ இது ஈவன் நம்பரா ஈவன் நம்பர்னா -1 என்ன ஆயிருக்கும் பாத்துறோம் +1 அப்ப இங்க எது மட்டும் தான் இருக்கும் x ஸ்கொயர் பிளஸ் இங்க அதே மாதிரி -1 பவர் 8 இதுவும் ஈவன் நம்பரா அப்ப +1 னு மாறிடுமா 1 பை என்ன வந்துரும் x ஸ்கொயர் இப்போ எதோட வேல்யூ நமக்கு தெரியணும் x ஸ்கொயர் பிளஸ் 1 பை x ஸ்கொயர் என்ன தெரியணும் இப்போ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்க எனக்கு என்ன வந்துச்சு x பிளஸ் 1 பை x டைரக்டா இங்க உள்ள 1 எடுத்துருச்சு இது நம்ம ஏற்கனவே நம்ம டைப் 2ல பாத்துருப்போம் நல்லா கவனிச்சுங்க சோ அதாவது x plus 1 by x equal to 1 ன்னு கொடுத்துட்டு x square plus 1 by x square equal to என்னன்னு இங்க கண்டுபிடிக்கிறோம் நம்ம x plus 1 by x equal to 1 ன்னு வந்துச்சாம் x square plus 1 by x square equal to என்னன்னு தெரியணும் இப்போ இதுல இதுக்கு என்ன ரிசல்ட் பார்த்துப்போம் x power n plus 1 by x power n a அப்படினா x power 2n
1 by x power 2n a square minus 2 so இது வந்து type 2 ல பாத்துறோம் multiples of 2 ல பாத்துறோம் இங்க கொடுத்திருக்கிற டிகிரி வந்து 1 இங்க இருக்குற டிகிரி வந்து 2 அப்ப கொடுத்திருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ரெண்டை சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துரும் இங்க நமக்கு என்ன இருக்கு 1 ஆ இப்ப 1 ஐ ஸ்கொயர் பண்ணி ரெண்டை சப்ராக்ட் பண்ணுங்க அப்ப நமக்கு என்ன வந்துரும் இங்க 1 minus 2 equal to என்ன வந்துரும் minus 1 இப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வந்துரும் நமக்கு minus 1 னு வரும் 4th क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படினா minus 1 சோ இந்த இடத்துல உள்ள டிகிரியை 3 டேபிளால நாம பிரிச்சுக்கிறோம் 3 டேபிளால பிரிச்சிட்டு 1 பவர்ல 1 வரும் இல்லாட்டி பவர்ல 2 வரும் கண்டிப்பா எந்த ஒரு வேல்யூவை 3 டேபிளால பிரிச்சிங்க அப்படினா ரிமைண்டர் வந்து 1 0 வரும் இப்போ இதல பாத்தீங்கனா இது ரெண்டுத்லயுமே ரிமைண்டர் 0 இப்போ 13 இருக்கு பாத்தீங்களா இப்போ 30 ஏ 3 டேபிளால பிரிச்சிங்கனா 10 3s are 30 ரிமைண்டர் 0 அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनும் செகண்ட் क्वेश्चनும் ரிமைண்டர் 0 வச்சு போடுங்க 75 னா 15 into 3 சாரி 25 into 3 75 0 வந்துரும் இதே 46 போடிங்க அப்படினா இப்போ இந்த இடத்துல 46 3 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படினா 15 into 3 45 இப்போ ரிமைண்டர் என்ன வந்துரும் 1 அப்ப இங்க ரிமைண்டர் 1 னா x இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதே இங்க அடுத்த சம் என்ன பார்த்தோம் அப்படினா 48 50 பார்த்தோம் 50 அப்படினா என்ன பார்த்தோம் 3 டேபிளால போடினா 16 into 3 48 ரிமைண்டர் என்ன வந்துச்சு நமக்கு 2 அப்ப 3 டேபிளால டிவைட் பண்றப்ப ஒரு எந்த ஒரு நம்பர் எடுத்து 3 டேபிளால டிவைட் பண்ணாலும் இதோட ரிமைண்டர் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல கிடைக்கிறது 1 0 கிடைக்கும் இல்லாட்டி 1 கிடைக்கும் 2 கிடைக்கும் கண்டிப்பா ரிமைண்டர் 3 கிடைக்குமா கண்டிப்பா ரிமைண்டர் 3 கிடைக்காது ஒரு நம்பரை 3 ஆல டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் 3 வரவே வராது இதே மாதிரி ரிமைண்டர் 4 உம் வராது ரிமைண்டர் 5 உம் வராது 3 ஐ விட கம்மியான நம்பர் தான் கிடைக்கும் அப்ப ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 0 1 2 கண்டிப்பா இதுதான் கிடைக்கும் அப்ப 0 வந்துச்சு அப்படினா இந்த ரெண்டு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நாம போட்டுக்க போறோம் 1 வந்துச்சு அப்படினா थर्ड ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி போட போறோம் ரிமைண்டர் 2 வந்துச்சு அப்படினா இந்த ப்ராப்ளம் இப்போ இத நீங்க இதுதான் நான் கால்குலேட் பண்ணிட்டது ரிமைண்டர் எனக்கு என்ன வருதுன்றத கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படினா ஆன்சரை நீங்க ஈஸியா நம்ம எழுதிரலாம் இப்போ நல்லா கவனிச்சிங்க ரிமைண்டர் எனக்கு வந்து 0 கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல ரிமைண்டர் 0 அதாவது கொடுத்திருக்கிற டிகிரியை 3 ஆல டிவைட் பண்ணி பார்க்கறேன் 3 ஆல டிவைட் பண்ணி பார்க்கறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 அப்படினு வந்துச்சுனா அதோட பவர் வேல்யூ என்னன்றத முக்கியம் இப்போ இங்க பவர் வேல்யூ ஆட் நம்பர்ல இருந்துச்சுனா ஆன்சர் கண்டிப்பா -2 தான் வரும் அதே பவர் வேல்யூ ஈவன் நம்பர்ல இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா +2 வந்துரும் எதுக்கு ரிமைண்டர் 0க்கு இதே ரிமைண்டர் 1 வருதுன்னு வெச்சீங்க ரிமைண்டர் 1 வந்து இங்க ஆட் நம்பர்ல வந்துச்சு அப்படினா -1 வரும் ஈவன் நம்பர்ல வந்துச்சு அப்படினா +1 வந்துரும் இங்க ஆட் நம்பர் வந்திருக்கு இங்க ஆட் நம்பர் வந்திருக்கு அப்ப எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா -1 இதே இங்க ஈவன் நம்பர் வருதுன்னு வெச்சீங்க x³ பவர் 16 வருதுனா இந்த -1 +1 ஆயிருமா இங்கேயும் -1 +1 ஆயிரும் அப்ப x +1/x மட்டும் தான் வரும் ஆன்சர் வந்து +1 னு வந்துரும் அப்ப டிகிரி வந்து ஆட் நம்பர்ல இருந்துச்சுனா -1 வரும் ஈவன் நம்பர்ல இருந்துச்சுனா +1 வரும் இதே இங்க பாத்தீங்கன்னா x² +1/x² அதாவது ரிமைண்டர் வந்து 2 வருது இங்க இருக்குறத நான் டிவைட் பண்ணி பார்க்கறேன் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து என்ன வருது 2 வருது அப்ப கண்டிப்பா 2 வந்துச்சு அப்படினா ஆன்சர் கண்டிப்பா என்ன வந்துரும் -1 அப்ப டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவன்ல இருக்கா சப்போஸ் இது ஆட் நம்பர்ல இருந்துச்சு அப்படினா +1 வரும் அவ்வளவுதான் சோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ ரெண்டு மூணு ப்ராப்ளம் நீங்களே ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து இந்த மெத்தட கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க சோ ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே புரியும் கண்டிப்பா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படினா சோ பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படினா x+1/x -1 அப்படினு கொடுத்திருப்பாங்க இப்போ நம்ம +1 பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்கறோம்னா x+1/x -1 அப்படினு கொடுத்துட்டு சோ இந்த மாதிரி x⁴36 +1/x⁴36 இங்க இந்த டிகிரி எது வேணா ரேண்டமா எடுத்துறோம் நம்ம சோ அப்ப x⁴25 +1/x⁴31 என்ன பட் ஆனா இங்க கொடுத்திருக்கிறது எதை கொடுத்திருப்பாங்க -1 என்னன்னு கொடுத்திருப்பாங்க பட் இந்த வேல்யூ என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்னன்றத நம்ம கண்டுபிடிப்போம்